என் பெயர் ஸ்டீவன். ஆறாம் வகுப்பு. இஸ்லாமியல் முன் வைக்கம் வீரர் ஈரோட்டு சிங்கம் தென்னாட்டு காந்தி என அனைவரும் அழைக்கப்படும் தந்தை பெரியாரை பற்றி பேச வந்திருக்கிறேன். தந்தை பெரியார் என அனைவரும் அழைக்கப்படும் ஈவே ராமசாமி அவர்கள் எழுச்சியூட்டும் அரசியல்வாதியாக மட்டுமல்லாமல் சமூக சீர்திருத்தத்திற்காகவும் மூட நம்பிக்கைகளை மக்களிடமிருந்து களைவதற்காகவும் ஜாதி பேச்சுகளை அகற்றுவதற்காகவும் போராடிய பொது தெரிவாளர். ஐயா, முன்னாடி ஒரு காலம் இருந்தது, உயர்ஜாதி மக்கள் இருக்கிற தெருவில் நடக்கக்கூடாது, கிட்டத்தட்ட தாழ்த்தப்பட்டவர்கள் அடிமைகளாக தான் வாழ வேண்டும் என்ற காலத்தில் தன் அயராத உழைப்பினாலையும் விடா முயற்சினாலையும் எத்தனை திருவிழா பாடுபட்டது என்று தெரியுமா? ஒழுக்கம், கல்வி, கலைகள், இலக்கணம், இலக்கியம், திருக்குறள், தமிழ்மொழி, அறிவியல், துப்புரவு, சூத்திரம், சுயமரியாதை, அரசியல், பொருளாதாரம், பொது உடைமை, பொதுத்தொண்டு, எழுத்து சீர்திருத்தம், சமுதாய சீர்திருத்தம், சமதர்மம், சம உரிமை, சமுதாயம், சாதி ஒழிப்பு, மூட நம்பிக்கை, தீண்டாமை, களத்திறன், நாட்டுப்பற்று, மொழிப்பற்று, தேசப்பற்று, பெண்ணடிமை, பெண் உரிமை, பெண் கொடுமை, பெண் விடுதலை, இத்தனை திருவள்ளுவர் தன் உழைப்பை கொடுத்து ஜெயகரன் போல அனுப்பிச்ச ஒரே தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். மண்ணுக்குள் விழ வேண்டிய வயதில் இந்த மண்ணுக்காக இருந்த தலைவர் தான் தந்தை பெரியார். பொம்பளை கொள்ளி போட்டால் பணம் வேகாதா என்று கேட்ட முதல் புரட்சியாளர் தந்தை பெரியார். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு, இது பெரியார். இதை மந்திரமாக சொல்லி பழகு, இதுவும் பெரியார். நன்றி, வணக்கம்.